கரூர் மாவட்டம் அரவக்குறிச்சி வட்டம் பூலாம்வலசு மற்றும் கோவிலூர் உள்ளிட்ட பகுதிகளில் பொங்கல் பண்டிகையின் போது சேவல் கட்டு என்னும் சேவல் சண்டை போட்டி நடைபெறுவது வழக்கம். இதில் பல்வேறு விதிமீறல்கள் நடந்ததை தொடர்ந்து 2015 முதல் 2019 ஆண்டு வரை சேவல் சண்டைக்கு கரூர் மாவட்ட ஆட்சியர் தடை விதித்திருந்தார். இந்த தடை கடந்த ஆண்டு நீக்கப்பட்டது. தற்போது பொங்கல் பண்டிகை வரவுள்ள நிலையில் சேவல்களுக்கு தீவிரமான கோச்சிங் கொடுக்கப்பட்டு வருகிறது. தமிழ்நாடு மட்டுமின்றி ஆந்திரா, கேரளா, கர்நாடகா போன்ற வெளி மாநிலங்களில் இருந்து சேவல்கள் சண்டைக்கு வருகிறது. கோயம்பள்ளி கிராமத்தில் கடந்த 10 ஆண்டுகளாக 150க்கும் மேற்பட்ட சேவல்களை வளர்த்து வரும் அருண் சேவல் வளர்க்கும் முறையை விவரிக்கிறார். பார்த்தீங்கன்னா எங்க ஊர் கரூர் மாவட்டம் வந்து பூலாம்வலசு உலக அளவில் வந்து பேர் வாங்கி கொடுத்து மதுரை மாவட்டத்தில் பார்த்தீங்கன்னா ஜல்லிக்கட்டு அலங்காநல்லூர் இதெல்லாம் பார்த்தீங்கன்னா அவங்களுக்கு காளைக்கு பேர் வாங்கி கொடுத்தது, எங்கள் ஊர் பார்த்தீங்கன்னா சேவலுக்கு பேர் வாங்கி கொடுத்தது. அதே மாதிரி நீங்கள் பார்த்தீங்கன்னா நாட்டு மாட்டு பால் எவ்வளவு உயர்ந்ததோ தரமானதோ எல்லாரும் ஜல்லிக்கட்டு போராட்டத்துக்கு அப்புறம் அதே மாதிரி நாட்டுக்கோழி முட்டை நான் ஒரிஜினல் நாட்டுக்கோழி வந்து அவ்வளோ உயர்ந்தது தரமானது, அது வந்து மக்கள் யாரும் உணர மாட்டேங்கிறாங்க. அந்த அவங்களுக்காக எல்லாருமே எங்களுக்காக நான் வந்து அமாவாசை பௌர்ணமி நாட்களில் எந்தெந்த சேவல்கள் ஆக்ரோஷமாக சண்டையிடும் என்று பார்த்து அதை போட்டிக்கு தயார்படுத்துகின்றனர். நாட்டு மாடுகளைப் போல் நாட்டு சேவல் இனங்களையும் காப்பாற்ற வேண்டும் என்ற நோக்கில் சேவல்களை வளர்த்து வருவதாக தெரிவித்தார்.